வணக்கம் நேரிலே வெற்றி படிக்கட்டு வெற்றியை தருவதற்காக உங்கள் வசந்த் டிவி உங்களை தினந்தோறும் சந்திக்கிறது வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருமனைப்படுத்தப்பட்ட சிந்தனையோடு நெளிவு சுழிவுகளை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அதைத்தான் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நிலைக்கே சென்று அங்கே இருக்கின்ற நெளிவு சுழிவுகளை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் வெற்றியாளராக மாறலாம் என்பதற்காகத்தான் அந்த கருத்தை சொல்லுவார்கள் ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னனுக்கு மனத்தளவில் தன்னிடம் ஏதோ நோய் இருக்கிறது என்று எண்ணிவிட்டான் உடனே அந்த இருந்த வைத்தியர்களெல்லாம் மன்னனுக்கு சிகிச்சை இருந்த மருத்துவர்கள் அத்தனை பேர்களும் முயற்சி செய்தார்கள் ஆனால் மன்னனின் அந்த நோய் குணமாகவில்லை உடனே மன்னன் ஆணைப்படி தண்டோரா போட்டார்கள் நீங்கள் நாட்டில் உள்ள மருத்துவர்களெல்லாம் இங்கே வந்து மன்னரின் நோயை தீர்க்க வேண்டும் தீர்த்தால் அதிக பொன்னும் மணியும் தருவேன் என்று அங்கே பறைசாற்றினார்கள் எல்லோரும் வந்தார்கள் வந்து மன்னனுக்கு சிகிச்சை அளித்தார்கள் ஆனால் மன்னனுக்கோ குணமடவில்லை இந்த நிலையில் இன்னொரு வைத்தியர் வந்தார் அவர் சொன்னார் மன்னா நான் உங்கள் நோயை குணப்படுத்துகிறேன் நான் பல வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே பலரின் நோய்களை தீர்த்தவன் நிச்சயமாக உங்கள் நோயை நான் தீர்ப்பேன் என்று மன்னிடம் சொன்னான் மன்னனுக்கு சந்தோஷம் சரி என்று சொன்னார் உடனே வைத்தியர் சொன்னார் மன்னா நான் இரண்டு நாட்கள் உங்களுடனேயே தங்கி இருந்து நான் உங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொன்னான் அதற்கும் மன்னன் ஒத்துக்கொண்டார் இந்த வைத்தியர் அவர் அரண்மனையிலே தங்கி அவர் என்னென்ன செய்கிறார் எப்படி நடந்து கொள்ளுகிறார் எப்படி பேசுகிறார் என்ன பொழுதுபோக்குடன் இருக்கிறார் என்பதையெல்லாம் கவனித்தார் இரண்டு நாள் கழித்து சபைக்கு வந்தார் மன்னா உங்களுக்கு நான் நோயை குணமாக்க போகிறேன் அதற்கு முன்பு என்னால் மருந்து வாங்கி சாப்பிட்டவர்கள் அவர்கள் எப்படி குணமாகி இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு நேரடியாக நான் செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு ஐந்து பேரை தயார்படுத்தினார் அந்த ஐந்து பேரிடம் சொன்னார் நான் உங்களுக்கு மருந்து கொடுத்ததாகவும் நான் நூறு சதவீதம் நோயாக இருந்தது இப்பொழுது நான் அறுபது எழுபது சதவீதம் நான் குணமடைந்து விட்டேன் என்னும் கொஞ்சம்தான் இருக்கிறது அதை நான் இன்று தீர்த்து விடுகிறேன் என்று நான் சொன்னதாக நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஐந்து பேரை தயார் செய்தார் ஒரு பெரிய அகண்ட வாய் கொடுத்த ஒரு பாத்திரத்தை எடுத்தார் அதில் சுனை நீரை கொண்டு வாருங்கள் என்று ஊற்றினார் தன்னிடம் இருந்த சுகந்த பொடிகளை அதாவது வாசனை பொடிகளை அதிலே கலந்தார் கலந்து கொஞ்சம் மந்திரங்களை சொல்வது போல் சொன்னார் சொல்லிவிட்டு ஏற்கனவே சொல்லி வைத்த அந்த ஐந்து நோயாளிகளை அழைத்தார் ஒருவனை அந்த அண்டாவுக்குள் உட்கார வைத்தார் ஒரு மணி நேரம் உட்கார வைத்துவிட்டு அவனை வெளியே கொண்டு வர சொல்லி மன்னிடம் சொன்னார் மன்னா நீங்கள் கேளுங்கள் அவனுக்கு நோய் இப்பொழுது இருக்கிறதா இல்லையா என்று உடனே அந்த நோயாளியாக நடித்தவன் சொல்லுவான் மன்னா எனக்கு இருந்த நோயெல்லாம் நீங்கிவிட்டது மன்னரை பார்த்தேன் எழுபத்தஞ்சு சதவீதம் போய்விட்டது இன்று அந்த இருபத்தைந்து சதவீதம் போய்விட்டது நான் புதிய மனிதனாக இன்று உருவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி மன்னனிடம் சந்தோஷமாக பேசினான் மன்னனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி சொல்லி வைத்த ஐந்து பேரும் சொன்ன உடனே மன்னனுக்கு ஓரளவு திருப்தியாகிவிட்டது மன அளவில் அவர் சந்தோஷமடைந்தார் இதிலே இருந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வைத்தியர் மன்னனின் மனநிலையை அறிந்து கொண்டார் இவர் மன அளவில் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நோயென்றிருந்தால் அந்த வைத்தியர்கள் அவரை சரியாக கவனித்து அந்த நோயை தீர்த்திருப்பார்கள் மனநோயாளியை தீர்ப்பதற்கு இப்படித்தான் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வைத்தியர் செயல்பட்டதினால் மன்னனுக்கு நோய் நோயகன்று மன்னனும் சந்தோஷமாக இருந்தார் எனவே வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை செய்கின்ற பொழுது கூர்ந்து கவனிக்க வேண்டும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி உங்களுக்கு வெற்றியை தரும் அந்த வெற்றியை தருவதற்காகத்தான் உங்கள் வசந்த் டிவி உங்களை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லி வசந்த் டிவியை தொடர்ந்து பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளராக மாறுங்கள் அந்த வெற்றி இந்த நாட்டிற்கு தேவை என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை ஏழு மணிக்கு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்